பிக்பாஸ் ரசிகர்களுக்கு வணக்கம். நம்மளோட பிக்பாஸ் நிகழ்ச்சி ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டு இருக்கு. அந்த வகையில் இன்னைக்கான எபிசோட்ல என்னெல்லாம் நடந்துச்சு அப்படிங்கிறத இந்த வீடியோல பார்க்கலாம். இன்னைக்குமே ஒயிட் பிளட் சேம் பிளட் இந்த டாஸ்க் தான் நடந்துகிட்டு இருக்கு. இன்னைக்கு காலராக யார் வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட நிஷா தான். யாருக்கு கால் பண்ணுறாங்கன்னா அனிதா கால் பண்ணுறாங்க. கால் பண்ண உடனே அனிதாட்ட கேட்குறாங்க, நீங்கள் வந்த புதுசில் என்கிட்ட ரொம்பவே நெருக்கமாக இருந்தீங்க, இப்போ கொஞ்சம் விலகியே இருக்கீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு அனிதா என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் கூட இருக்கும்போது என்னோட தனிப்பட்ட முடிவுகளை எடுக்க முடியல, அதனால தான் நான் தனியாக இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா என்ன கேட்குறாங்கன்னா, ரியோ பிரச்சனைக்கு அப்புறமாவே நீ கொஞ்சம் ஒதுங்கி தான் இருக்க, தனிமுறை போய் உட்காந்துக்கிற அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு நம்மளோட அனிதா என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் தான் கமல் சார் இருக்க சொல்ல சொன்னீங்க, அவள் தனியாக போய் உட்காந்துக்கிறா, யாராவது வந்து சமாதானப்படுத்துவான்னு நினைக்கிறா, அது யாருக்குமே தெரியாதுன்னு நினச்சிட்டு இருக்கா, எங்கள் எல்லாருக்குமே அது தெரியும்னு சொன்னீங்க, இப்போ எதுக்காக மாற்றி பேசுகிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு நிஷா சொல்கிறாங்க, இப்போவும் நான் அப்படி தான் சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி உழைச்சினாங்க. அதுக்கப்புறமா நிஷா ஒரு கருத்து சொல்கிறாங்க, என்னோட கணவரோட சப்போர்ட் எனக்கு எப்பவுமே இருக்கும், ஆனால் பிக்பாஸ் வீட்டுக்குள்ளே எங்கள் அப்பா சப்போர்ட் இருக்கிற மாதிரி இருக்குது, எங்கள் அப்பா கூட இருந்தால் எனக்கு எவ்வளோ நம்பிக்கை கொடுப்பாங்களோ அதே மாதிரி தான் ரியோ இந்த வீட்டில் எனக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா அனிதா கேட்குறாங்க, வேறு ஏதாவது கேள்வி இருந்தால் கேளுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு நிஷா சொல்றாங்க, அவ்வளவுதான் கேள்வி, நான் காலை கட் பண்ணிடுறேன், நானே நாமினேட் ஆயிடுறேன் அப்படின்னு சொல்றாங்க. அனிதாவோட பெர்ஃபார்மன்ஸ்க்கு அவங்க ரெண்டு ஸ்டாரும் கொடுக்குறாங்க. வெளியே வந்த உடனே சனத்துக்கு கொடுத்த போர்டை மறுபடி நிஷாவுக்கு கொடுக்குறாங்க பிக் பாஸ். அதுக்கப்புறமா யார் கால் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஆரி ப்ரோ வந்து சிவானிக்கு கால் பண்ணுறாரு. கால் பண்ண உடனே நீங்கள் ரொம்பவே அழகாக இருக்கீங்க, க்யூட்டாக இருக்கீங்க அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறமா நீங்கள் இதுவரையா பிக்பாஸ் வீட்டில் எத்தனை வாட்டி நாமினேட் செய்யப்பட்டிருக்கீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு நம்மளோட சிவானி சொல்கிறாங்க, ஒரு தடவை தாங்கிறாங்க, மற்றவங்க எல்லாருமே அடிக்கடி நாமினேஷனுக்கு வராங்களே, அதுக்கு என்ன ரீசனாக இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு நம்மளோட சிவானி சொல்கிறாங்க, கருத்து முரண்பாடுகள் கோபங்கள் தான் எவிக்ஷனில் பிரதிபலிக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்படின்னா நீங்கள் அதிகமாக எந்த பிரச்சனையும் இன்வால்வ் ஆகலை, அதனால தான் எவிக்ஷனுக்கு வரலன்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு கேட்குறாரு. சிவானி என்ன சொல்கிறாங்கன்னா, எந்த பிரச்சனையும் எனக்கு முழுசாக தெரிஞ்சால் மட்டும்தான் அதில் தலையிடுவேன், இல்லைன்னா தலையிட மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா நம்ம எல்லாருமே நினச்சிக்கிட்டு இருந்த ஒரு கேள்வியை கேட்டாருன்னு சொல்லலாம், என்ன அப்படின்னா, போன சனிக்கிழமை கமல் சார் கேட்டிருந்தாரு வெளியே என்ன பிரச்சனை நடந்துச்சு அப்படின்னு கேட்டார். ஆனால் பாலா வந்து உங்கள் பேரை சொல்கிறதுக்கு ரொம்பவே தயங்கினாரு, எல்லார்ட்டையும் சண்டை போடுற பாலா உங்கள் பேரை சொல்கிறதுக்கு எதுக்கு தயங்குறாரு, உங்கள் ரெண்டு பேருக்கு இடையில இருக்கிறது காதலா அன்பா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு நம்மளோட சிவானி சொல்கிறாங்க, உண்மையான அன்பு அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே ஆரி காலை கட் பண்ணிடுறாரு, ஆரியும் நாமினேட் ஆகிறாரு, சிவானி வந்து இந்த முறையும் சேவ் ஆயிடுறாங்க. ஆரி ப்ரோ வந்து சிவானிக்கு 4 ஸ்டார் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நம்மளோட நிஷா அர்ச்சனா ரியோவை கட்டுறாங்க. அர்ச்சனா மடியில் ரியோ படுத்திருக்காரு. அந்த இடத்துல சனம் வந்து கேட்குறாங்க, இந்த கால் சென்டர் டாஸ்க் வந்ததுலேருந்தே ஓவரால் மூஞ்சி ஓவரால் பார்க்க முடியல, அந்த அளவுக்கு நெகட்டிவாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் பாலாவுக்கும் ரியோவுக்கும் இடையில ஒரு பெரிய சண்டையாக ஓடிக்கிட்டு இருக்கு, அதை தீர்த்து வைக்கணும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ரியோ சொல்கிறாரு, அதை தீர்க்கறதுக்கு நான் எவ்வளவோ முயற்சி பண்ணேன், தீர்றமா இல்லை, இனி முயற்சி பண்ணவே மாட்டேன், அப்படியே விட்டுறேங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அர்ச்சனா என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த 30 நாள் எஃபெக்ட் போட்டதுக்கு எங்களுக்கு கிடைச்சிருக்க பட்டம் என்ன, குரூப்பிசம் தான், அதனால இந்த பிரச்சனையை அப்படியே விட்டுருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறமா எதை கட்டுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிவர் புயலுக்கு பிக்பாஸ் வீட்டில் இருந்த போட்டியாளர்கள் எல்லாருமே சேஃபான இடத்துக்கு கொண்டு போகிறாங்க. அதுக்கு நம்ம போட்டியாளர்கள் எல்லாருமே எப்படி தயாராகி கிளம்பி போகிறாங்க, திரும்ப எப்படி வீட்டுக்கு வராங்க அப்படிங்கிறத தான் காட்டியிருந்தாங்க. அவங்க எல்லாருமே வந்ததுக்கப்புறமா சோம் தூங்கிக்கிட்டு இருக்காரு. அந்த இடத்துல பாலா வந்து சனத்துக்கிட்ட கேட்குறாரு, சோம் மட்டும் தூங்கிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு சனம் சொல்கிறாங்க, கேப்டனான ரியோ கிட்ட பெர்மிஷன் கேட்டு தான் தூங்குறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே பாலா கேட்குறாரு, அப்படின்னா கேப்டன்கிட்ட பெர்மிஷன் கேட்டால் வந்து தூங்கலாமா அப்படின்னு கேட்குறாங்க. நீங்கள் போய் நேரடியாக கேளுங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க சனம். கிச்சனில் வந்து ரியோ நின்றுக்கிட்டு இருக்காரு. அந்த இடத்துல சிவானி, ரமேஷ், ரம்யா இவங்க எல்லாருமே நின்றுக்கிட்டு இருக்காங்க. பாலா வந்து ரியோ கிட்ட நேரடியாக கேட்காம வைஸ் கேப்டனாக இருக்கிற சிவானிகிட்ட சொல்கிறாங்க, தூங்குறதுக்கு கேப்டன்கிட்ட பெர்மிஷன் கேட்டால் போதும்னு சொல்கிறாங்க, நான் அவர்கிட்ட ஒழுங்காக பேச மாட்டேன், நீங்கள் கேட்டு சொல்லுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ரியோவும் சொல்கிறாரு, டயர்டாக இருந்தால் 1 ஹவர் தூங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லிடுறாரு. பாலாவும் உள்ளே போய் தூங்க போயிடுறாங்க. சனமும் சிவானிகிட்ட ரியோ கிட்ட போய் கேளுங்க, நானும் ஒரு 15 நிமிஷம் தூங்கிக்கிறேன் அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு ரியோ என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அசிங்கசிங்கமாக கேட்டுருவேன், என்கிட்ட பெர்மிஷன் கேட்டு தூங்கியிருக்காங்க, மறுபடியும் கேட்குறாங்களே, நானே போய் பேசிக்கிறேன்னு போகிறாரு. அந்த இடத்துலையும் சனம் சொல்கிறாங்க, நீங்கள் சிவானிகிட்ட அசிங்கசிங்கமாக பேசிடுவேன்னு யூஸ் பண்ணியிருக்கீங்க, அது தப்பான இது, நீங்கள் எதுக்காக அப்படி பேசுனீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. ஆனால் ரியோ வந்து அதுக்கு பதில் சொல்லவே இல்லைன்னு சொல்லலாம். சனத்தை ஒரு பொருட்டாகவே நினைக்காமல் அவர் பாட்டுக்கு போயிருக்காரு. சனம் மட்டும்தான் கத்திக்கிட்டு இருக்காங்க.
தூங்குறதுக்கு பெர்மிஷன் கேட்டவங்ககிட்ட அந்த கத்து கத்துன ரியோ வெளியே உட்காந்துருக்காரு. அந்த நேரத்துல நிஷா தூங்கிட்டு இருக்காங்க, நாய் கத்துது. ஆனா அதை அவர் பொருட்டாவே நினைக்கலன்னு சொல்லலாம். ரொம்ப நேரம் கழிச்சு சோம் யாரோ சொல்றாங்க, நிஷா உள்ள இருக்கா தூங்கிருப்பா போல அப்படின்னு சொல்றாங்க. மறுபடியும் உள்ள போறாரு. உள்ள போய் நீயா தூங்கின அப்படின்னு கேக்குறாங்க. நிஷா தூங்கவே இல்லை, சும்மா தான் படுத்துருந்தேன்னு சொல்றாங்க. ஆனா நிஷா தூங்கினதை கேமரா கரெக்டா போகஸ் பண்ணி நம்ம எல்லாருமே பார்த்தோம். கேப்டனா இருக்கிற ரியோ சனத்துக்கிட்ட ரொம்பவே ரூடா நடந்துக்கிறாரு அப்படின்னு தான் சொல்லணும். அதே இது அவங்க குரூப்ல சோம் தூங்குறதுக்கு தூங்க விட்டாரு, நிஷா தூங்கிட்டு இருக்காங்க, அவங்கள சாஃப்டா ஹேண்டில் பண்றாரு. ஆனா சனத்துக்கிட்ட மட்டும் ரொம்பவே கோபமான வார்த்தைகளை வெளிப்படுத்துறாரு. ஒரு தலைவர் பொறுப்புக்கு கண்டிப்பா ரியோ லாக்கி இல்லாதவர் அப்படின்னு தான் சொல்லணும். அதுக்கப்புறமா பிக்பாஸோட அறிவிப்பு வருது, இந்த வார லக்ஸரி பட்ஜெட் டாஸ்க் முழுசா நடக்காதனால எப்பவும் போலவே நாமினேஷன் ப்ராசஸ் நடக்கட்டும். அது மட்டும் இல்லாம இந்த வார டாஸ்க்குக்கான 2800 மதிப்பெண்களை நாங்க ஃப்ரீயாவே தந்துடுறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறமா இந்த வாரம் ஃபுல்லாவே முழு பங்களிப்போட இருந்த போட்டியாளர்கள் 3 பேரை தேர்ந்தெடுக்க சொல்றாங்க. அதுல யாரெல்லாம் தேர்வாராங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, பாலா, ரம்யா, ரமேஷ் இவங்க 3 பேர் தான். இவங்க 3 பேர் தான் அடுத்த வார தலைவருக்கான போட்டியில பங்கு பெறுவாங்க அப்படின்னு பிக் பாஸ் சொல்லிடுறாரு. அதுக்கப்புறமா இந்த வாரம் ஈடுபாடு குறைவா விளையாண்ட 2 பேரை சொல்லுங்க அப்படின்னு சொல்றாங்க. அதுல தேர்வு வர்றது யாரெல்லாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நிஷா, ரியோ, ஆரி தேர்வாராங்க. ஆனா யாரு நிஷா உள்ள போகணும்னு நினைக்கிறீங்கன்னு மறுபடியும் கை தூக்குறாங்க. அந்த இடத்துல நிஷா உள்ள போக வேண்டாம் அப்படின்னு நிறைய போட்டியாளர்கள் நினைத்ததுனால நம்மளோட ஆரியும் ரியோவும் இந்த வாரம் ஜெயிலுக்குள்ள போறாங்க. ஜெயிலுக்குள்ள இருக்க ரியோ சொல்றாரு, தேடி எடுத்துருப்பாங்க போல காரணத்தை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாம ஆரிக்கு ஒரு அட்வைஸும் கொடுக்குறாரு, நீங்க ஓவரா பாலாவை பத்தியே பேசிக்கிட்டு இருக்கீங்க, பாலாவை பத்தியே நினைச்சிட்டு இருக்கீங்க, நிறைய அழகான நபர்களும் வீட்டுக்குள்ள இருக்கதான் செய்யறாங்க, நீங்க பாலாவை மட்டும் போக்கஸ் பண்ணாம இருங்க, அதான் உங்களுக்கு நல்லது அப்படிங்கிற மாதிரி ரியோ சொல்றாரு. ஆரியும் உங்களை மாதிரி நடிக்க தொடங்கிட்டா பிக் பாஸை யாரு பாக்குறது ரியோ அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு நம்மளோட மனநிலைமை. அதுக்கப்புறமா ஹமாமோட சிலமம் டாஸ்க் கொடுக்கப்படுது. இதுல ஜட்ஜா நம்மளோட சோமும் அர்ச்சனாவும் இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இவங்களுக்கு பயிற்சியும் சோம் தான் கொடுக்குறாங்க அப்படின்னு பிக் பாஸ் அறிவிக்காரு. சோமுக்கு சிலமம் கத்துக் கொடுக்கறது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளோட ஆரி ப்ரோ தான் சொல்லி கொடுக்காரு. கை சிலமம் எப்படி விளையாடுறது அப்படிங்கிறத வீடியோவா போட்டு காட்டுறாங்க. அதை பார்த்து நம்ம போட்டியாளர்கள் பழகிக்கிறாங்க. ஒரு அணில 2 பேர் இருக்காங்க, அவங்க தான் வந்து பெர்ஃபார்ம் பண்றாங்க. முதல் அணில யாரெல்லாம் வராங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரம்யா அனிதா, 2வது அணில ரமேஷ் சாம், 3வது அணில சனம் நிஷா, 4வது அணில காப்ரிலா அஜித், 5வது அணில பாலா சிவானி. இதுல நம்மளோட ரம்யாவும் அனிதாவும் ரொம்பவே சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணாங்க அப்படின்னு சொல்லலாம். அதனாலேயே இந்த போட்டியில அவங்க தான் வின் பண்றாங்க. அவங்களுக்கு பரிசா ஹமாமோட சோப்புகளும் ஹேண்ட் வாஷ் கிரீம்களும் கொடுக்கப்படுது. அதுக்கப்புறமா பிக் பாஸோட அறிவிப்பு வருது, இந்த ஜெயிலில் ஆரிக்கும் ரியோவுக்கான நேரம் முடிந்தது அப்படின்னு அறிவிப்பு வருது. ஆரியையும் ரியோவையும் ரிலீஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறமா நைட்டு காட்டிக்கிட்டு இருக்காங்க. நைட்டு யாரை காட்டுவாங்க, நம்மளோட பாலாவையும் சிவானியும் தான். ஒரு குடைக்குள்ள 2 பேரும் ரொம்பவே நெருக்கமாக நடந்து போகிற மாதிரி காட்டி முடிக்கிறாங்க இன்னைக்கான எபிசோடை. இன்னைக்கான எபிசோட் ரொம்பவே சுமாராக தான் இருந்துச்சுன்னு சொல்லணும். எதுக்காக அப்படின்னா, இன்னைக்கான எபிசோட் ஒரே நாள் நடந்தது கிடையாது. அதுக்கிடையில ஒரு நாள் இவங்க ஹோட்டலில் தங்கியிருக்காங்க. அப்படி இருக்கும்போது அவங்க மனநிலைமையில் மாறி இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஹோட்டலில் இருந்து பிக்பாஸ் வீட்டுக்குள்ளே வரும்போது ரியோ சொன்ன ஒரு விஷயம் கொஞ்சம் தப்பாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். எல்லாருமே பேசாமல் வீட்டுக்குள்ளே வர்றாங்க. அந்த இடத்துல ரமேஷ் எல்லாம் நிப்பாட்டி வச்சு, நம்ம எல்லாருமே ஒரே குரூப், நம்ம அப்படியே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அர்ச்சனா, நிஷா, ரமேஷ், காப்ரிலா, சோம், ரியோ இவங்க 6 பேருமே கெட்டி பிடிச்சி டான்ஸ்லாம் ஆடிக்கிட்டு இருக்காங்க. இவ்வளோ நாள் குரூப்பிசம் இல்லை இல்லைன்னு சொன்னாங்க. நீங்கள் குரூப்பாக தான் இருக்கீங்க அப்படின்னு பாலா நிறைய தடவை சண்டை போட்டிருக்காரு. அப்போல்லாம் ஒத்துக்கிடாதவங்க, இந்த வாரம் எனதையோ சாதித்த மாதிரி நாங்கள் தான் ஒரு குரூப் அப்படிங்கிறத நிரூபிக்கிற மாதிரி அவங்க டான்ஸ்லாம் ஆடுறாங்க. பரவாயில்ல பரவாயில்ல, இந்த குரூப்லேருந்து இந்த வாரம் எப்படினாலும் ஒரு ஆள் வெளியே போயிடுவாங்க. அது யாருன்னா நிஷா தான். அடுத்த வாரத்துக்கு நிஷாவை யாருமே நாமினேட் பண்ணியிருக்கே வேண்டாமா இருந்துச்சு. இந்த வாரமே கண்டிப்பாக வெளியே போகிறது நிஷாவாக தான் இருக்கும். பிக் பாஸ் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களை பொறுத்தளவில் இந்த வாரம் யார் வெளியே போனால் நல்லாயிருக்கும், நிஷா போவாங்களா இல்லையா அப்படிங்கிற உங்கள் கருத்துக்களை மறக்காமல் பதிவு பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த பிக் பாஸ் சீசன் 4 டைட்டில் வின்னராக யார் வந்தால் நல்லாயிருக்கும், யாருக்கு அந்த தகுதி இருக்கு அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களோ அவங்க பேரையும் மறக்காம பதிவு பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.